வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, இன்னைக்கு ஆகஸ்ட் 14 அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி ஐயாவுடைய பிறந்தநாள் விழா, 109வது பிறந்தநாள். மகான்கள் பிறப்பதே மக்களுக்காகத்தான் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் பாரம்பரியம் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த விஷயம். அவர்கள் அவர்களுக்காக பிறப்பதில்லை, மக்களுக்காக பிறக்கிறாங்க. மக்களுடைய துயரை தீர்ப்பதற்காகவும் அவங்களுடைய நல்வாழ்வு வாழ்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையே முழுமையாய் அர்ப்பணிக்கக்கூடிய உயர்ந்த உள்ளத்துக்கு தான் மகான் அப்படின்னு பேர். அப்படி பிறந்தவர் நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். உலக அமைதி, மக்கள் ஒவ்வொருடைய தனி மனித அமைதியின் மூலமாக உலக அமைதி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தை தன்னுடைய சிந்தையிலே வைத்து அதை இந்த உலக பந்தியிலே பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தன்னுடைய அர்ப்பணித்து மக்களுக்காக பண்ண உயர்ந்த ஒரு ஆன்மா அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். நாம் எல்லாரும் பொதுவாக வார்த்தையை சொல்லுவோம், பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம், அவதாரம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவோம். ரெண்டுமே பிறக்கிறது தானே, அது என்ன அவதாரம்னு ஒரு தனியாகவும் பிறப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, மகான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அவதாரம், பிறப்பு கிடையாது. நாமெல்லாம் பிறப்பு, மகான்கள் அவதாரம். சரி, என்ன வித்தியாசம், பிறப்புக்கும் அவதாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலயமா அதை நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லோரும் குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை 3 வயசு ஆன உடனே, இன்றைக்கெல்லாம் 1 வயசில் சேர்க்குறாங்க, நாம் ஒரு 3 வயசு ஆன உடனே ஒரு உதாரணத்தை வச்சுக்கலாமே, குழந்தையை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் வந்து சேர்க்குறோம். சேர்க்கறதுக்காக முயற்சி எடுக்கிறோம். நம்ம சேர்க்குற ஸ்கூல் வந்து யார், நாம் முடிவு பண்ணுறோம் எந்த ஸ்கூலில் குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னு. நாம் தான் முடிவு பண்ணுறோம் எந்த ஸ்கூலில் போய் படிக்கணும் அப்படின்னு. குழந்தை முடிவெடுக்க முடியுமா, எனக்கு இந்த ஸ்கூல் தான் வேணும் அப்படின்னு ஒரு 3 வயசு 2.5 வயசு குழந்தை கேட்குமா? கேட்காது. நாம் கொண்டு போய் அந்த குழந்தையை தள்ளி விடுவோம், அந்த குழந்தை அங்கே போய் படிக்கும். பின்னாடி பிடிக்குது பிடிக்கலங்கிறது 2வது. ஆனால் விடுத்த உடனே ஒரு குழந்தையானது தான் படிக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்தை அது தேர்வு செய்ய முடியாது, பெற்றோர் தேர்வு செய்து தான் கொண்டு போய் அந்த குழந்தையை வந்து சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த பூமிக்கு இந்த ஆன்மா வரணும் அப்படின்னா, தான் எங்கே எப்படி வரணும் அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியாமல் தனக்கு மேம்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா, எங்கே அவங்க அனுப்புகிறாங்களோ அங்கே வந்து பிறந்தா அதுக்கு பேர் பிறப்பு, சரிங்களா? நாம் முடிவெடுக்க முடியாது, அவங்க தான் அவங்க சொல்கிற இடத்துக்கு நாம் வந்துடணும், இதுக்கு பேர் பிறப்பு. எப்படி குழந்தை கொண்டு போய் ஸ்கூலில் தள்ளுறமோ அந்த மாதிரி வந்தால் அதுக்கு பேர் பிறப்பு. அதே அவதாரம்னா என்ன அப்படின்னா, இப்போ நாம் ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க உதாரணம் சொன்னேன், அதே ஒரு சின்ன ஒரு கற்பனை எடுத்துக்கோமே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் டாக்டர் அப்துல் கலாம், கல்வியின் மேதை, நிறைய படித்தவர், படிப்புங்கிற விஷயத்தை முழுசாக முடித்தவர்னு வச்சுக்கலாமே, அவ்வளோ பெரிய உயர்ந்தவர். அவருக்கு உயிரோடு இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்காக. அவருக்கு வந்து திடீர்னு மறுபடியும் ஸ்கூலில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கலாமே, ஆசை வருதுன்னு வச்சுக்கலாம், சும்மா ஆசை கற்பனை, அப்படி ஆசை வருது. அப்போ அவர் என்ன செய்வார், அவர் தெளிவாக பிளான் பண்ணுவார், தா இந்த ஸ்கூலில் தான் நான் போய் படிக்கணும், இந்த கிளாஸுக்கு தான் நான் போகணும், இந்த பெஞ்சில் தான் உட்காரணும், எனக்கு யார் டீச்சராக வரணும், இதையெல்லாம் அவர் முடிவெடுப்பார். முடிவெடுத்து அவர் போய் அந்த இடத்துக்கு போனார்னாவே ஒரு மரியாதை இருக்கும், வாங்கன்னு கும்பிடுவாங்க, படிக்கணும்னு சொன்னால் உட்காந்து படிப்பாங்க இல்லையா. அவர் அப்படி சேரும்போது தன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் முடிவெடுப்பார். அதுக்கு அப்படி தான் இந்த பூமிக்கு தன்னை விட பெரியவர்கள் இந்த பூமிக்கு இந்த ஆன்மாவை அனுப்புகிறப்ப, தான் வந்து இந்த ஊரில் தான் பிறப்பேன், இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறப்பேன், இந்த நேரத்தில் தான் பிறப்பேன், இந்த நாள் தான் பிறப்பேன்னு சொல்லி முடிவெடுத்து அவர்கள் கையில், யார் வராங்களோ அந்த பூமிக்கு அவர்கள் கையில் எல்லாவற்றையும் ஒப்படைத்தால் அதுக்கு பேர் அவதாரம். புரியுதுங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நாம் குழந்தையை கொண்டு போய் தள்ளுனா அது பிறப்பு. அதே மாதிரி நம்ம தள்ளுற மாதிரி நம்மளை கூட பூமியில் தள்ளி விட்டாங்கன்னா அதுக்கு பேர் பிறப்பு. அதே முடிவெடுத்து நான் இத்தனாம் தேதி இவங்க தான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து பிறந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் அவதாரம். இதை வித்தியாசம், ரெண்டுமே பிறக்கிறது தான், ஆனால் வித்தியாசம் என்னென்னா இதுதான். எப்படி ராமர், நான் வந்து கௌசலைக்கும் தசரதருக்கும் மகனாக தான் பிறப்பேன்னு சொல்லி புனர்பூச நட்சத்திரத்தில் நவமி என்னைக்கு பிறப்பேன் பிறந்தார் இல்லையா, அது பிறப்பு. அதே மாதிரி கிருஷ்ணர் பிறந்தது பிறப்பு, ஒவ்வொரு மகான் ராமானுஜர் பிறந்தது பிறப்பு, அந்த அவதாரம். அந்த மாதிரி ஒவ்வொரு மகானும் பிறக்கிறது அவதாரம் என்று சொல்லக்கூடியது. அப்படி வந்து இந்த உலகத்தில் 1911 கூடுவாஞ்சேரியில் வரதப்பன்
சின்னம்மாள் அப்படிங்கிற உயர்ந்த தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்தவர் நம்முடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷர்கள். அப்போ நாம் என்ன சொல்லுவோம், இது அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன், சாதாரணமான ஒரு மனித வாழ்க்கையில் மட்டும் இருந்தால் அது பிறந்ததுக்கான ஒரு பிறந்தாங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் தான் மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கத்தை எவரொருவர் நிறைவு செய்து வர்றவங்க எல்லாருடைய நோக்கத்தையும் எவரொருவர் பூர்த்தி பண்ணுவதற்காக உதவி செய்கிறாரோ அவர் தான் மகான். ஆண்டாள் பாசுரத்தில் கேட்குறா, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறான். யாம் வந்த காரியம், நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கு இல்லையா, அதை எனக்கு சொல்லிக்கொடுகிறேவான்னு கேட்குறான். அதே போல தான் தான் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத இந்த பூமிக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவர்களும் அதுக்காகத்தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்ந்த சிலை தான் மகான்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்படி அருள் தந்தை அவர்கள் அப்படி இந்த பூமியில் அவதரித்து இந்த 109 ஆண்டுகள் இன்று நிறைவடைகிறது. அவருடைய பூத உடல் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய அருளுடல், அவருடைய அருள், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அன்பு எப்போது நம்முடன் இருந்து நம்முடைய காக்கிறது என்பதை நாம் மனதார உணர்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.